அக்டோபர் 2ஆம் தேதி வரலும் நாம் சேவை வாரங்களாக 2 வாரத்தை சேவை வாரமாக கடந்த 10 ஆண்டுகளாக கடைபிடித்து கொண்டு வருகிறோம். இந்த சேவை வார நிகழ்ச்சிகளில் 17ஆம் தேதி அன்றைக்கு விஸ்வகர்மா தினம், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம், அந்த தினத்தில் மருத்துவ கேம்பெயின்ஸ், அதாவது பிளட் டொனேஷன் கேம்ப், அதை தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் இந்தியா முழுவதும் சேவைக்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து 18ஆம் தேதியிலிருந்து வருகிற 2ஆம் தேதி வரலும் அனைத்து பகுதிகளிலுமே சுகாதார, அதாவது ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய சுகாதாரமான பாரதத்தை முன்னெடுக்கும் வகையில் ஸ்வச்சதா 4.0 அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல்ல 2014 நாம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சுகாதாரத்தை வலியுறுத்தி ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி 5 ஆண்டுகளில் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான படிக்கல்லாக அந்த ஆட்சி அமைந்திருந்தது. அனைத்து பகுதிகளுக்கும் இன்றைக்கு 100% வீடுகளில் இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலுமே கூட இன்றைக்கு பெண் குழந்தைகள் இருக்கிற பள்ளிகளுக்கு 100% பள்ளிகளில் டாய்லெட் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதல்ல. இரண்டாவது பண்ணும் பொழுது அரசாங்கத்தில் இருக்கிற ஃபைல்களை நாம் அந்த ஃபைலெல்லாம் கூட கிளியர் பண்ணணும் அப்படின்றது. அதுபடி அந்த ஸ்வச்சதா சேவா இயக்கமானது முழுமையாக அலுவலகங்களில் இருக்கிற ஃபைல்கள், 20 வருஷம் 30 வருஷமெல்லாம் இருந்த ஃபைல்களெல்லாம் கிளியர் பண்ணு, அந்த ஃபைல்லாம் கிளியர் பண்ணி, அல்லது தேவையில்லாத பொருட்கள் அல்லது தேவையில்லாத இடங்களை இது எல்லாம் கூட சுத்தப்படுத்துவதன் மூலம் கிட்டத்தட்ட அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்தது மட்டுமில்லாமல் இடம் நமக்கு நிறைய கிடைச்சது. இங்கே கூட நம்ம பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் நிறைய இடம் வந்து அப்படி இருந்தது. அந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி அப்போ நம்ம பிஐபி மற்ற அலுவலகங்கள்லாம் சாஸ்திரி பவன்லேருந்து இப்போ எங்கள் சொந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இதனால் வாடகை மிச்சமாக இருக்கிறது, சொந்த இடத்துல இருக்கிற அந்த நிம்மதி இருக்கிறது. இப்படி பல அலுவலகங்களில் 20 வருஷம் 30 வருஷமான வாகனங்களை ஏலம் விடாமல் இருந்தது. அந்த வாகனங்கள்லாம் கூட ஏலத்தை விட்டு அதன் மூலியமாக வருமா, இது மாதிரி சுத்தம்னா நாம் புறத்து சுத்தம் மட்டும் இல்லாமல் அலுவலகங்களில் ஃபைல்களை வந்து கிளியர் பண்ணுறது, ஃபைல்களில் கிளியர் பண்ணி சுத்தமாக வைக்கிறது, அந்த இடத்த சுத்தமாக வைக்கிறது. இப்படி ஸ்வச் பாரத் 2 ஆனது நடந்தது. இதை தொடர்ந்து இப்பொழுது ஸ்வச்சதா இயக்கமானது நாம் தொடர்ந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இங்கே இந்த வருடம் மரங்களை நாம் அதிகமாக வைக்க வேண்டும், ஒரு தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற அந்த இயக்கத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலுமே நாம் நடத்தி கொண்டு இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்மளுடைய பாரத தாயின் பெயரில் இங்கே ஒரு மரத்தை நாம் இன்றைக்கு நட்டிருக்கிறோம். போன வாரம் நான் வரும்போது ஆல் இந்தியா ரேடியோவில் இந்த நிகழ்ச்சியானது நடந்தது, அங்கே ஒரு மரத்தையும் நாம் நட்டிருக்கிறோம். அப்படி நாம் இந்தியா முழுவதும் எங்கெங்கு செல்கிறோமோ இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, 2 நாட்களுக்கு முன்னால் டெல்லியில் எங்களுடைய சிபிஎஸ்சி என்ற அலுவலகத்தில் நானும் மரியாதைக்குரிய அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களும் கலந்து கொண்டு அங்கு இந்த ஸ்வச்சதா பிளட்ஜ் எடுத்துக்கொண்டு அங்கேயும் தாயின் பேரில் ஒரு மரத்தை வைத்திருக்கிறோம். இது வந்து மக்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், அவர்கள் அனைவரும் சுகாதார இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் கூட தன்னுடைய தாய் பேரில் ஒரு மரத்தை வைக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய கிரீனரி, அதாவது சுத்தமான காற்று, சுகாதாரமான காற்று, சுத்தமான தேசம், இதெல்லாம் நமக்கு வேண்டும். ஆகையால் நாம் அனைவரும் நம்மளுடைய வீடுகளில் ஒரு மரத்தை வைப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்ம எல்லாம் பார்க்குறோம். கடந்த 10 ஆண்டுகளில் நம்மளுடைய நாடு எந்தளவுக்கு மிக வேகமான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், நம் 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். போன பட்ஜெட்டும் சரி, இந்த பட்ஜெட்டும் சரி, அதை நோக்கி தான் நம்மளுடைய அரசாங்கம் 2047 இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக, உலகத்திற்கு தலைசிறந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நம்மளுடைய அடுத்த 23 ஆண்டுகளுக்கான பணிகளை தொடங்கி நம்மளுடைய பணிகளை செய்து கொண்டு அதனுடைய ஒரு இதாக தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் பார்க்குறோம் தொழில் வளர்ச்சி பார்க்குறோம், அதே போல் ரோடுகள், ஹைவேஸ்,
எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், பெங்களூர் டு சென்னை, சென்னை டு விசாகப்பட்டினம், இப்படிலாம் அந்த மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடாரை நாம் நம்முடைய அரசாங்கம், நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு துறைமுகங்களினுடைய வளர்ச்சி, நாம் சென்னை துறைமுகமாகட்டும், காமராஜர் துறைமுகமாகட்டும், தூத்துக்குடி வஉசி ஐயா துறைமுகம், இது எல்லாமே இன்றைக்கு சர்வதேச அளவில் ஒரு மிக முக்கியமான துறைமுகங்களாக இந்த துறைமுகங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே இல்லாமல் திருமலை சில ஒரு லாஜிஸ்டிக் பார்க்கை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் இங்கே நிலுவையில் இருந்த மதுரவாயில் சென்னை போர்ட், அந்த ரோடையும் நாம் நம்மளுடைய அரசாங்கம் அதை துரிதப்படுத்தி அந்த பணிகளை இப்பொழுது துவங்கி அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் வந்து போன ஆண்டு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வந்து இந்த விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார். அதன் மூலம் இப்பொழுதுக்கு அதனுடைய விமான நிலையத்தினுடைய செயல்பாடு 100% செயல்பாடானது உயர்ந்திருக்கிறது. அது உயர்ந்தது மட்டும் பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதே போல் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கான அந்த 200 ஏக்கர் இடம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதையும் அவர்கள் கூடிய சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா அதனுடைய வேலைகள், என கோயம்புத்தூர் ஒரு மிக முக்கியமான தொழில், அந்த பகுதி தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அதுவும் அந்த பணியானது நடைபெறுவதற்கு வசதியாக இருக்கும். அதே போல் பாம்பன் ரயில் நிலையம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரினுடைய ஆர்ட் ஆஃப் கலை என்று சொல்லுவோம், அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்மளுடைய பாம்பன் ரயில் பாதை, ரயில் பாலம். அந்த ரயில் பாலம் இன்றைக்கு முழுவதுமாக கிட்டத்தட்ட 100% பணியானது நிறைவு பெற்றிருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்றைக்கு மிக வேகமாக முன்னேறி இருக்கிறோன்றதற்கு ஒரு உதாரணம் நம்மளுடைய பாம்பன் ரயில் நிலையம். அதே போல் ரயில்வேனுடைய வளர்ச்சிக்காக 6,300 கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போன நிதியாண்டில் 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமிர்த் பாரத் ரயில் நிலையங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சென்னை ரயில், எழும்பூர் ரயில் நிலையம், காட்பாடி ரயில் நிலையம், கோயம்புத்தூர் ரயில் நிலையம், சேலம் ரயில் நிலையம், மதுரை, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், இந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே ஒரு பெரிய அளவில் சர்வதேச தரத்தில் அந்த ரயில் நிலையங்கள் இன்றைக்கு விமான நிலையங்கள் போல் இந்த ரயில்வே நிலையங்களினுடைய செயல்பாடு இன்றைக்கு நாம் அங்கெல்லாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்கள் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர், சென்னையிலிருந்து திருநெல்வேலி, சென்னையிலிருந்து நாகர்கோவில், சென்னையிலிருந்து பெங்களூர், சென்னையிலிருந்து மைசூர், சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடாவுக்கு, இப்படி அதே மாதிரி மதுரையிலிருந்து பெங்களூருக்கு இந்த வந்தே பாரத் ரயில்களினுடைய சேவையை நாம் விரிவுபடுத்தியிருக்கோம். இந்த வந்தே பாரத் ரயில்களினுடைய மிக முக்கியமான சிறப்பு என்னென்னா, இந்த ரயில் பெட்டிகள் சொந்த தயாரிப்பில், உள்நாட்டு தயாரிப்பு, ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது சுயசார்பு பாரதத்தின் கீழே, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையங்கள் சென்னை மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த ரயில் பெட்டிகள் போவது இந்தியாவினுடைய ஆத்ம நிர்பர் பாரத் என்றக்குள்ளே மேக் இன் இந்தியா திட்டத்தில் இன்றைக்கு வந்து நம்மளுடைய ரயில் ஆகட்டும், நம்மளுடைய பொருட்கள் அனைத்து, இப்போ ஈரோட்டில் இருக்கிற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது, சேலத்தில் இருக்கிற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது, கரூரில் இருந்த பொருட்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது, திருப்பூர், அதே மாதிரி ஓசூர், சென்னை, சென்னை ஒரு மிகப்பெரிய மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்டோமொபைல் செக்டரில் உலகத்திலேயே அதிகமான ஆட்டோமொபைல் வாகனங்கள் ஏற்றுமதி செய்கின்ற, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஹப்பாக சென்னை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஆப்பிள் தொழில் ஃபோன்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மற்ற முன்னாடி நம்மெல்லாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம், இப்போ இங்கே தயாரிக்கப்பட்டு வெளி. அதே போல் டிஃபென்ஸ் பொருட்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி 53,000 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். முன்னாடி நம்ம இறக்குமதி செய்து கொண்டோம், இன்றைக்கு இறக்குமதி நிறுத்திவிட்டு இன்றைக்கு ஏற்றுமதி அளவுக்கு இன்றைக்கு மேக் இன் இந்தியா, அதாவது சொந்த நாட்டில் உள்நாட்டு தயாரிப்பு, அதே போல் காதிப்பொருள்களினுடைய ஏற்றுமதி, காதிப்பொருள்களினுடைய வளர்ச்சி, காதிப்பொருள்களினுடைய மக்கள் மேலே, மக்கள் அது மேலே வைத்திருக்கிற இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய 2ஆம் தேதி அன்றைக்கு அனைவரும், நாம் அனைவரும் காதி பொருட்களை வாங்கி காதி ஷோரூம் போய் அந்த காதி பொருட்களை வாங்குவதன் மூலம் நம்மளுடைய உள்நாட்டு, குறிப்பாக இந்த ரூரல் எக்கனாமி என்று சொல்லக்கூடிய கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக அந்த அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கு நாம் எல்லாம் காதி நிறுவனங்களுக்கு சென்று காதி பொருட்களை வாங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு